இனியவை இன்று நேர்களுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அவங்க வெளியில் சொல்ல தயங்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் கூட, அதாவது பிறப்புறுப்பு பகுதிகளில் அரிப்பு உண்டாகிறது, கட்டிகள் உண்டாகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்னெல்லாம் நம்ம வந்து தீர்வு இதுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அரிப்பு உண்டாகிறது அப்படின்னா இதுக்கு ரெண்டு வகையான காரணங்கள் இருக்குது. ஒன்று இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ வெளியில் எங்கேயாவது நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுறோம், இல்லை யூரின் போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறோனாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு யூரின் போகிறப்போ கொஞ்சம் எரிச்சல் வந்து இருக்கும், கூடவே வந்து உங்களுக்கு அந்த பிறப்புறுப்பு பகுதிகளில் அரிப்பு இருக்கலாம். இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸை வந்து குறைக்கக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். வெளிப்புறமாக திருஃபலாச்சூர்ணம், மஞ்சள் சேர்ந்த மாதிரியான எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷன்ஸோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொன்று கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து கம்மியாக இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அது அரிப்பு உண்டாகிறது வந்து ரிப்பீட்டடாக சில பேருக்கு வந்து வரும். அவங்க வந்து உடல் எடையும் வந்து கம்மியாக இருப்பாங்க, கூடவே வெள்ளைப்படுதலும் வந்து அவங்க இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், ஸோ உடம்பு ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவசியம். அதே மாதிரி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களும் மருந்துகளும் எடுத்துக்கிறது அவசியம். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெஜைனா ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து ஒரு சில வகையான சுரப்புகளை வந்து வெளிப்படுத்தும். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய பிஹெச் வந்து 4.5 இருக்கும். இந்த 4.5 பிஹெச் வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸே வராது. ஆனால் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய பெண்கள், சரியான ஊட்டச்சத்து எடுத்துக்காத பெண்கள், ஸோ வேறு சில நோய்களுக்காக ஸ்டீராய்டு மாத்திரைகளோ இல்லை வேறு சில வகையான பெரிய மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷனும் அதனோட அரிப்பும் வரலாம். ஸோ அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள், மஞ்சள், வேம்பு, சீந்தில் இந்த மாதிரி சேர்ந்த மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ அதை எடுத்துக்கிட்டோன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு அடிக்கடி வர்றதை நம்ம தவிர்த்துக்கலாம். இன்னொன்று பிறப்புறுப்பு பகுதிகளில் வரக்கூடிய கட்டிகள். ஸோ இதை வந்து பர்தோலின் சிஸ்டன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா பெண்களோட பிறப்புறுப்பு பகுதிகளில் சில வகையான சுரப்பிகள் வந்து உண்டு. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்ரீஷனை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அங்கே ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிளான்ஸ் தான் வந்து பர்தோலின் சிஸ்ட். ஸோ இதனுடைய இந்த கிளாண்டும் அந்த கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு டக்டும் இருக்கும். ஸோ இந்த டக்டில் ஏதாவது வந்து அடைப்பு உண்டாகிறது, தொடர்ந்து ரொம்ப இறுக்கமான உடைகளை வந்து அணிகிறது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து நம்ம வேலை செய்கிறது, ஸோ அடிக்கடி வந்து நம்ம சிறுநீரை அடக்கிறது, மலத்தை அடக்கிறது, இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது அந்த டக்டு வந்து நமக்கு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பர்தோலின்ஸ் அந்த கிளாண்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வீக்கம் உண்டாயிரும். ஸோ வீக்கம் உண்டாகும் போது அங்கே வந்து முதல்ல வலி இல்லாமல் கட்டிகள் உருவாகலாம், அதுக்கப்புறமா அது வலியோடு சேர்ந்த ஒரு கட்டிகளாகவும் அது கூட வந்து ஃபீவர் வர்றது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இந்த மாதிரி அடிக்கடி அவங்களுக்கு கட்டி உண்டாயிருக்கு, அதே மாதிரி அது கூட ஃபீவரும் வந்திருக்கு. வீட்டில் அவங்க வெளியில் அதை சொல்லவே இல்லை, வீட்லேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டமே அதை வந்து சொல்லலை. ஏன்னா இது என்னன்னே தெரியலை, ஏன்னா அந்த இடத்துல கட்டி வந்தாலே அது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டிகள் வந்து வந்து திருப்பி திருப்பி அவங்களுக்கு அந்த வந்த ஒரு விஷயம் வந்திருந்தது. அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் பெண்கள் வந்து டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களுடைய அம்மாக்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி கட்டிகள் வர்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்து வேலை செய்கிறதோ இல்லை ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் போடுறதோ, ஜீன்ஸ் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் போடுறது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த கட்டிகளை வந்து குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக அங்கே நம்ம வெளிப்புறமாக மஞ்சள் கடுக்காய் சேர்ந்த பற்று போடுறது, அதாவது மஞ்சள் கடுக்காய் இரண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த சூடு வந்து ஆறின பிறகு அதுக்கப்புறமா அந்த கட்டிகள் மேலே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷனோட அளவு வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ தேவைப்பட்டால் உள்ளுக்கும் சில மருந்துகள் எடுத்துக்கணும். முக்கியமாக சீந்தில் அதே மாதிரி வந்து மஞ்சள் வேம்பு சேர்ந்த மருந்துகள் வந்து இன்ஃபெக்ஷன்ஸோட அளவை வந்து குறைக்கக்கூடியது. இன்னும் சில வகையான மருந்துகளும் இருக்குது. ஸோ அந்த மருந்துகள்லாம் எடுத்துக்கும் போது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உள்ளிருந்தும் வந்து குறையும், வெளிப்புறமாக நம்ம போடக்கூடிய மஞ்சள் கடுக்காய் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்ந்து இந்த பற்றும் வந்து நம்ம போடும் பொழுது அந்த இன்ஃபெக்ஷன்ஸோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும்.
நடுத்தர வயதில் இருக்கவங்களுக்கு அரிப்பு வருது, அதே மாதிரி அந்த பகுதியில் வந்து வெள்ளைப்படுதலும் இருக்குது அப்படின்னா நீங்கள் டயபெட்டிக்காக ஆகலாம். ஸோ ப்ரீ டயபெட்டிக்காக கூட வந்து இருக்கலாம். இல்லை சிலருக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மட்டும் அந்த மாதிரி ஒரு அரிப்பு இருக்கிறது, நமைச்சல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும். பீரியட்ஸ் வந்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ஸோ அப்போது அதுவும் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரீ டயபெட்டிக் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹார்மோனல் சம்பந்தமான பிரச்சனை அந்த மாதிரி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருக்கிற உணவுப் பொருட்களில் வந்து அதிகமான இனிப்பை வந்து தவிர்க்கிறது நல்லது. கூடவே உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு முளைக்கட்டின வெந்தயம், ஸோ முளைக்கட்டின வெந்தயத்தை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் பேலன்ஸ் ஆகி அந்த அதுக்கான இன்ஃபெக்ஷன்ஸு, அதே மாதிரி அடிக்கடி வந்து ஆன்டிபயாட்டிக் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கலாம். பெண்கள் வந்து அதிகமாக பேச தயங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அரிப்பு கட்டிகள். ஸோ இதுக்கெல்லாம் ப்ரீ டயபெட்டிக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம், நம்ம அணியக்கூடிய இறுக்கமான உடைகள் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பர்த்தோலின் கிளாண்டில் வரக்கூடிய சிஸ்டாக இருக்கலாம். ஸோ இது என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி உணவு முறைகளையும் எளிமையான வீட்டு வைத்தியமும் நம்ம பண்ணும்பொழுது ஈஸியாக அதிலேருந்து வெளிவர முடியும். ஸோ மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.